ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நல்ல டேஸ்டியான பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா பவுடர் செய்வது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி மசாலா பவுடர் செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க பொருட்கள் தனியா, சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சாய் ஜீரா, ஜாதிபத்ரி, மராத்தி மொக்கு, ஜாதிக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, ரோஜா இதழ். இதை எல்லாத்தையுமே நான் வந்து கிட்டத்தட்ட 12 பொருட்கள் வந்து நான் எடுத்து பிரியாணி மசாலா வந்து தயார் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு நான் இங்கே ஃபஸ்ட்டு தனியா வந்து சேர்த்துக்கிறேன். தனியா சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ கருகிடக்கூடாது, அதனால் சிம்லேயே வச்சு 3-4 நிமிஷத்துக்கு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும், அதனால் கருகாமல் சிம்லேயே வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து வறுத்துட்டேன், அதனால் வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். தனியா வறுப்பட்ட பிறகு நான் இங்கே காஞ்ச மிளகாயை இதே மாதிரி இதில் சேர்த்து பேனில் சேர்த்து நல்லா 3-4 நிமிஷத்துக்கு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ரோஜா இதழை சேர்த்துக்கிறேன். ரோஜா இதழை யூஸ் பண்ணுறதுனால பன்னீரோட வாசனை நல்லாயிருக்கும், அதனால் நான் இங்கே பிரியாணி மசாலாவில் ரோஜா இதழ் யூஸ் பண்ணியிருக்கேன். காஞ்ச ரோஜா இதழ். ஸோ அதே மாதிரி இந்த ரோஜா இதழையும் 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அதே மாதிரி சோம்பையும் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த பிறகு வேற ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்த பொருள் ஜீரகம் வந்து சேர்த்து ஓரளவுக்கு வந்து வறுத்த பிறகு நான் வேற ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். எல்லா பொருளுமே 3-4 நிமிஷம் வறுத்தா போதும், அதிகப்படியாக வேண்டாம். நெக்ஸ்ட்டு சாய் ஜீராவையும் அதே மாதிரி நல்லா ஓரளவுக்கு வறுத்து நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பிரியாணி இலையை அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது கல்பாசி, அதையும் நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது மிளகு, இதையும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். வறுப்பட்ட பிறகு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்தது அன்னாச்சிப்பூ, அதையும் நான் நல்லா 3-4 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது பட்டை. பட்டை வந்து 2 வகையாக இருக்குது, ஒன்று நாட்டுப்பட்டை, இன்னொன்று வந்து சுருளுப்பட்டை. அது ரெண்டுத்தையுமே வந்து நான் சமாளவாக எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நான் வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன்.
ஜாதிக்காய் வந்து கொஞ்சமாக இடித்து நான் இதில் சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய காயின்றதுனால கொஞ்சமாக நான் தட்டி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நான் பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். அடுத்தது ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காயோட ஜாதிப்பத்திரியையும் நான் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஜாதிப்பத்திரி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அது வந்து அதிகமாக சேர்த்தோன்னா கசப்புத்தன்மை தந்துடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது மராத்தி மொக்கு. மராத்தி மொக்கையும் நான் வந்து ஓரளவுக்கு இடித்து தான் நான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அது பெரிய பெரிய காம்பு மாதிரி இருக்கிறதுனால ஒழுங்காக வறுபடாது, அதனால் இடித்து வறுத்து நான் வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்தது கிராம்பு, அதோட சேர்த்து பெரிய ஏலக்காவையும் கொஞ்சமாக தட்டி இதில் சேர்த்து 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்து வேற ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, பிரியாணி மசாலா பவுடர் செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள் வந்து தயாராகிடுச்சு. எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து வறுத்து எல்லா பொருளையும் சேர்த்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, பிரியாணி மசாலா பவுடர் தயார். 1 கிலோ பிரியாணி சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரியாணி மசாலா பவுடர்லேருந்து 2 இல்லைன்னா 3 டேபிள்ஸ்பூன் நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேபிள் ஸ்பூனோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா பவுடரில் காஞ்ச மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது பிரியாணி மசாலா பவுடர் வேணும்னா ஃப்ளாஷாக இமெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இமெயில் ஐடி பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.